முதுநிலை மண்டல மேலாளர்களை சேர்ந்து இரண்டு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கூறினோம். ஒன்று வந்து சுழற்சி முறையில் கடை காலியாக உள்ள கடைகளில் சுழற்சி முறையில் 3 மாதத்துக்கு ஒரு முறை பணியாளர்களை மாற்றி அமைக்க கேட்டுருக்கோம். ஏன்னா 10 வருஷமாக சிலர் வந்து ஒரே கடையில் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க, அந்த நிலைகள் மாற வேண்டும் என்பதாக கேட்டுருக்கோம். ரெண்டாவது ஏஐடிஆர் விபத்து நடந்தால் அந்த விபத்துக்கு உரிய சிகிச்சை தொகையை வந்து நேரடியாக அந்த தொழிலாளி மருத்துவம் பார்க்கும் மருத்துவமனையிலேயே நேரடியாக செலுத்த வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கோம். அதை வந்து பரிசீலனை செய்வதாக முதலமை மண்டலாளர் கூறியுள்ளார். தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏஐடியூசி மாநில செயலாளர் மாறி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.